அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தற்போது பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் பரணிராஜ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பரணிராஜ், சொல்லுங்க. உயிரிழந்த மாணவியின் மறு உடற்கூறு ஆய்வு தற்போது தொடங்கியிருக்கும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்பு அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான சிறிது நேரத்தில் அம்மாவட்ட ஆட்சியரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கே, இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் சரியாக கையாளாமல் கலவரத்திற்கு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விட்டதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. பெற்றோர்கள், உறவினர்கள், கிராம மக்கள் போராட்டம் நடத்திய போதே இந்த பிரச்சனையை முறையாக கையாண்டிருந்தால் இந்த மாதிரியான கலவரத்திற்கு காரணமாக அமைந்திருக்க முடியாது, கலவரம் ஏற்பட்டிருக்காது என்று பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இந்நிலையில்தான் சிறிது நேரத்திற்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி செல்வகுமார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய எஸ்பியாக பகலவன் நியமிக்கப்பட்டிருந்தார். இதற்கு பிறகு சில நிமிடங்களிலேயே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதரும் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியராக சர்வன்குமார் ஜதாவத் என்பவரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல தற்போது உயிரிழந்த மாணவியின் உடல் மறுபிரேத பரிசோதனை வந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருந்த 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இந்த மறுபிரேத பரிசோதனையை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மறுபிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருகிறது. முழுவதுமாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவறையில் மாணவியின் உடலானது தற்போது மறுபிரேத பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணியானது சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் என மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தது, மறுபிரேத பரிசோதனையின் போது அவரது பெற்றோர்கள் விருப்பப்பட்டால் உடன் இருக்கலாம் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பெற்றோர்களோ அவர்களது உறவினர்களோ அல்லது பெற்றோரின் தரப்பு வழக்கறிஞர்களோ யாரும் இங்கு இல்லை.
இந்நிலையில் மறுபிரேத பரிசோதனை முடிவடைந்த பிறகு உடலை வாங்குவதற்கு மாணவியின் தரப்பில் யாருமே இதுவரை வரவில்லை. அதனால் உடலை பெற்று செல்வதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பரணிராஜ்.